கும்பனர்க்கம் என் பேர் சாபவதாரணி நான் பேசாமகியனி கடலூர் மஞ்சக்குப்பம் நகராட்சி துவக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா சிறந்த இடத்தில் உள்ளது பிரதமர் மோடி பெருமிதம் புதுடெல்லி ஜூலை 28 தகுந்த நேரத்தில் எடுத்த சரியான முடிவுகளால் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா சிறப்பான இடத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதத்துடன் கூறினார் நோய்டா மும்பை கொல்கத்தா ஆகிய இடங்களில் கொரோனா பரிசோதனை மையங்களை பிரதமர் மோடி நேற்று டெல்லியில் இருந்தவாறே மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தார் இதில் மத்திய சுகாதார மந்திரி ஹர்வேசான் மாநில முதல் மந்திரிகள் யோகி ஆதித்யநாத் உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி கொரோனாவுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை குறித்து பேசினார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது 1.300 சோதனை கூடங்கள் கொரோனா சார்ந்த சுகாதார உள்கட்டமைப்புகளை துரிதகத்தில் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது எனவேதான் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து மோடி இந்த அறிவிப்பை கூறினார் 15,000 கோடி திட்டத்தை அறிவித்தது தற்போது நாடு முழுவதும் 11,000 கொரோனா சிகிச்சை மையங்கள் மற்றும் 1,100,000 அதிகமான தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள் உள்ளன கடந்த ஜனவரி ஒரே ஒரு கொரோனா பரிசோதனை மையம் இருந்த நிலையில் தற்போது சுமார் 1.300 பரிசோதனை கூடங்கள் அமைக்கின்றன இவற்றின் மூலம் நாளொன்றுக்கு 500,000 அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன வருகிற ஊரடங்கில் இதை 10,000,000 அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தனிநபர் பாதுகாப்பு கவசம் உருவாக்குவதில் உலக அளவில் 2வது இடத்துக்கு இந்தியா முன்னேறி உள்ளது 6 மாதங்களுக்கு முன்பு ஒரே ஒரு நிறுவனம் இந்த கவசங்களை உருவாக்கி வந்த நிலையில் தற்போது 1.200 உற்பத்தியாளர்கள் நாள்தோறும் 5,00,000 அதிகமான உடைகளை உருவாக்கி வருகின்றனர் 95 முகக்கவசங்களுக்கு இறக்குமதியை சார்ந்து இருந்த நாம் இன்று நாளொன்றுக்கு 3,00,000 மேற்பட்ட முகக்கவசங்களை தயாரித்து வருகிறோம் இதை போலே வண்டி வெண்டிலாட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உற்பத்தியிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இவை அனைத்தும் உயிர்களை காத்து வருவது மட்டுமின்றி இந்தியாவை இறக்குமதியாளர் என்ற நிலையில் இருந்து ஏற்றுமதியாளர் என்ற ஒரு நிலைக்கும் உயர்த்தியிருக்கின்றன இது போன்ற உபகரண உள்கட்டமைப்புகள் மட்டுமின்றி பரிசோதனை மருத்துவ பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மருத்துவ பணி உதவியாளர்களையும் அதிக அளவில் நியமித்துள்ளோம் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் அவர்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் மேலும் நமது கொரோனா போரில் போர் வீரர்கள் சோர்வடைவதை தடுக்க புதிய மற்றும் ஓய்வு பெற்ற சுகாதார பணியாளர்களை இந்த சுகாதார அமைப்புடன் இணைக்க வேண்டியது அவசியமாகும் இவ்வாறு தகுந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவுகளால் பிற நாடுகளை விட இந்தியா கொரோனா போரில் சிறந்த இடத்தில் உள்ளது கொரோனா மரணங்களை பொறுத்தவரை பல பெரிய நாடுகளை விட இந்தியா குறைவான எண்ணிக்கையில் கொண்டுள்ளது அதே நேரம் கொரோனாவில் இருந்து மீண்டும்
எண்ணிக்கை 10 லட்சத்தை எட்டியுள்ளது. இந்த விகிதம் தினசரி அடிப்படையில் அதிகரித்தும் வருகிறது. இவ்வாறு பிரதமர் மோடி கூறினார். அனைவருக்கும் நன்றி.